பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. அதுல இப்ப உடனடியாக கொஞ்சம் சிவியர் இன்ஜுரி இருக்கிறவங்க ஸ்டான்லி அரசு ஸ்டான்லி மருத்துவமனை கல்லூரிக்கு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. தற்சமயம் வரை 4 பேர் அங்க இருக்கிறாங்க. லேசான காயங்கள் உள்ளவர்கள் அருகில் உள்ள பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க. சோ 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் உடனடியாக வந்தது. இப்பொழுது பிற பயணிகள் இங்கு பாதிப்படைந்த பயணிகள் அனைவருடைய நலனுக்காக உடனடியாக 10 STC ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய பேருந்துகள் அவை ஏற்பாடு செய்யப்பட்டு மக்கள் உடனடியாக அவர்களுக்கு உணவு சமைக்கப்பட்டு வழங்கப்பட்டது. குடிநீர் மற்றும் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் பிரெட் பாக்கெட் உடனடியாக வருவாய்த்துறை மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. உள்ளூர் மக்களுடைய ஒத்துழைப்பினாலும் இந்த மீட்பு பணி துரிதமாக முடிவெற்று இப்பொழுது அனைத்து மக்களும் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் மக்கள் இன்று இரவு தங்குவதற்காக அருகில் ஒரு 5 நிமிஷ தொலைவில் இருக்கக்கூடிய 3 மண்டபங்கள் கிட்டத்தட்ட 800-900 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு 3 மண்டபங்களில் அந்த மக்கள் தங்க வைப்பதற்கான இப்ப எல்லாரும் மக்கள் அங்க கொண்டு செல்லப்படுகிறார்கள். இரவு முழுவதும் அங்க தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும். இது வந்து தற்பொழுது விவாதிக்க வேண்டிய விஷயம் அல்ல. இப்பொழுது வந்து நம்மளுடைய மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினுடைய முதன்மை இது வந்து என்னன்னா மீட்பு, மக்களுடைய உயிரை காப்பது, எந்த விதமான சேதாரம் இல்லாம பண்றதுதான். இது குறித்து சம்பந்தப்பட்ட ரயில்வே துறையினரா இருக்கட்டும் காவல்துறையினருக்கும் உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கான காரணத்தை விளக்கமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த சம்பவம் கேள்விப்பட்டவுடன் உடனடியாக இந்த மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டார்கள். அவருடைய உத்தரவின் பேரில் தான் இன்னைக்கு இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும் காவல்துறையும் எடுத்திருக்கிறோம். ஸோ இப்போ இதை நீங்க எல்லாரும் கண் முன்னாடி பாக்குறீங்க. ஒருவர் கூட இல்லாமல் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களுடைய நலனுக்காக செய்ய வேண்டிய அனைத்தையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி.